ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாட்டில் சத்தம் போட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் சத்தமே இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் பாதுகாப்பு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உடுமலையில் போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 112 அடி தேசிய கொடி அமைச்சிருக்காங்க. இந்த தேசிய கொடி வந்து 5 அடி அகலம் கொண்டது, 112 அடி நீளம் கொண்டது. இந்த தேசிய கொடி வந்து உலக சாதனையில் இடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலக சாதனையில் இடப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 26 நிமிஷத்துல இந்த தேசிய கொடியை அவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது உலக சாதனை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இந்த தேசிய கொடியை வந்து இப்போ உலக சாதனை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது வித்தியாசம் பண்ணணும். சும்மா வந்து தேசிய கொடியை பண்ணி வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு அது உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது வித்தியாசம் பண்ணாதான் அது உலக சாதனை அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே தங்களது பெருவிரல் கைரேகை இருக்குல்ல, அந்த கைரேகையை இதுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து இதுல கைரேகை வச்சிருக்காங்க. 112 அடிக்கு வர்ற வரைக்கும் கைரேகை வச்சிருக்காங்க. உலக சாதனை அப்படிங்கிறது ஏதோ சும்மா ஈஸியா நடந்துடக்கூடிய விஷயமே கிடையாது. அந்த விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து சத்தமே இல்லாம இருக்கு. இதை பத்தி எந்த மீடியாக்களும் விவாதிச்ச மாதிரியோ இல்ல யாரும் சொன்ன மாதிரியோ தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த விஷயமானது அவங்களால நெடுங்காலமா பிளான் பண்ணப்பட்டு வந்து இப்பதான் அது நிறைவேறுக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எதை முன்னிட்டு இவங்க நடந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர்களோட 4ஆம் ஆண்டு நினைவு நாள் சுதந்திர தினம் வரப்போகுது இல்லை, ஆகஸ்ட் 15. இதுக்கு இது ரெண்டுமே முன்னிறுத்திதான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு உலக சாதனை அப்படிங்கிறது உடுமலை பகுதியில நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப, இது வந்து நம்ம மக்கள் இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்குமே பெருமையா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது வந்து அவ்வளவு பிரபலமா இல்லாம போனது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தைக்குரிய விஷயமா தான் இருக்கு. இந்த காணொலி பத்தினா உங்க கருத்து என்னமோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.